Hello friends, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. Photoshop, Coreldraw, Illustrator மூணுக்குமே ஆல்ரெடி நான் ட்ரெய்னிங் வீடியோ போட்டுட்டேன். இப்போ InDesign போயிட்டு இருக்கு. இதெல்லாம் போக சேனல்ல இருக்கிற கவர் இமேஜ் பாத்தீங்களா, அந்த கவர் இமேஜ்ல வர எல்லா சாஃப்ட்வேருக்குமே நான் ட்ரெய்னிங் வீடியோ போடுவேன். ஃப்ரீயா கத்துக்கிறவங்க இதல கத்துக்கலாம். இதெல்லாம் போக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கத்துக்கணும். எவ்வளவு பெரிய ஐடி கம்பெனியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரிண்டிங் ஷாப்பா இருந்தாலும் சரி, டிசைனிங் கத்துக்கிட்ட உடனே அங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைன்ல ஆல்ரெடி நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். யாராவது விருப்பம் இருக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல Facebook இல்லாட்டி Instagram லிங்க் இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க அதுல மெசேஜ் பண்ணலாம். ஆன்லைன் கிளாஸ் பத்தின டீடைலா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஆன்லைன் கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ கால்ல தான் இருக்கும். சோ கிட்ட உட்கார்ந்து சொல்லி கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் குவாலிட்டியா இருக்கும். ஓகே, இன்னைக்கு அடோப் InDesign CC 2020 ட்ரெய்னிங் கிளாஸ்ல நான் பார்க்க போறது எடிட் பண்ணுவோம். சரியா, கட் காப்பி பேஸ்ட், அப்புறம் பேஸ்ட்ல ஒரு சில ஸ்பெஷல் ஆப்ஷன் அடோப்க்குனே இருக்கும். இது போக ஸ்பெல்லிங் செக் பண்றது, இந்த மாதிரி முக்கியமான ஆப்ஷன் இருக்கு. InDesign ஓபன் பண்றேன், பிராக்டிகலா பார்க்கலாம். சரி, InDesignல எடிட் மோடு நிறைய இருக்கு. வழக்கம் போல நம்ம முக்கியமா யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இதுதான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே கொஞ்சம் ரேர் தான். சரி, இதுல பாத்தீங்கன்னா அண்டூ, ரீடூ, கட் காப்பி பேஸ்ட் இது நார்மலா எல்லா சாஃப்ட்வேர்லயும் உள்ள ஆப்ஷன். ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், பழைய நிலைமைக்கு போனோம் அப்படின்னா அண்டூ கொடுப்போம். இதுல ஸ்பெஷல் என்னன்னா அண்டூ பக்கத்துல நீங்க என்ன மூவ்மெண்ட் கடைசியா பண்ணீங்களோ அந்த வேர்டு இதுல வந்துகிட்டே இருக்கும். ஒரு கீவேர்டு மாதிரி Ctrl Z கொடுத்தீங்கன்னா அண்டூ ஆகும், Ctrl Shift Z கொடுத்தீங்கன்னா ரீடூ ஆகும். ஓகே, இதை நான் மூவ் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டேன். எனக்கு பழைய மாதிரி வேணும்னா Ctrl Z இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பழைய மாதிரி அது வந்துடும். சரியா, அண்டு கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா அண்டு இல்லாமல் நம்ம எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது. ஓகே, சரி, ரீடும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படியே பேக்வேர்டில் வர்றதுக்கு அண்டு யூஸ் பண்ணுவோம். திருப்பி எனக்கு ஃபார்வேர்டில் போகிறதுக்கு ரீடு யூஸ் பண்ணிப்போம். கட் காப்பி பேஸ்ட் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை, இருந்தாலும் ஷார்ட்டாக கொடுத்துட்றேன். இதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு பேஜில் கொண்டு போய் Ctrl V கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதே இது பேஸ்ட் ஆகும். சரியா, கட்டு கொடுத்ததுனால இங்கே கட்டாகி தான் அங்கே பேஸ்ட் ஆகும். அதே போல் காப்பி கொடுக்குறேன், ஷார்ட்கட் C கட்டுக்கு பார்த்தீங்கன்னா X. இது எல்லாமே காமனாக மோஸ்ட்லி எல்லா சாஃப்ட்வேர்லையும் இதுதான் இருக்கும். காப்பி கொடுத்துட்றேன், இங்கே போய் பேஸ்ட். இப்போ எனக்கு ஒரிஜினலும் இருக்கும், பேஸ்ட்டும் ஆயிரும். சரியா, சரி, கட் காப்பி பேஸ்ட் அண்ட்ராய்டு இது ஆல்ரெடி எல்லா சாஃப்ட்வேர்லையும் பார்த்தோம். ஸோ இதில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். பேஸ்ட் அப்படிங்கிறதுல ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. இந்த 3மே அடோபோட ஒரு ஸ்பெஷலான ஆப்ஷன்னு சொல்லலாம். ஓகே, இந்த பேஸ்ட் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆப்ஷன். சரியா, இந்த ஹெட்டிங் பாருங்க. வழக்கமாக ஃபோட்டோஷாப்லையும் இல்லஸ்ட்ரேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணுறீங்க. இப்போ இதுதான் ஹெட்டிங் சொல்கிறாங்க. இந்த ஹெட்டிங் டெக்ஸ்ட்டுங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஹெட்டிங்காக கொடுங்க அப்படின்னா இங்கே காப்பி பண்ணிவிட்டு இதில் கொண்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த சைஸில் தான் அங்கே பேஸ்ட் ஆகும். இது வழக்கமாக ஃபோட்டோஷாப்லையும் அப்படி தான், இல்லஸ்ட்ரேட்டர்லையும் அப்படி தான். சரியா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் என்னெல்லாம் இருக்குது, ஃபாண்ட் சைஸ் அதிகமாக இருக்குது, கலர் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது. ஓகே, பிங்க் கலரில் இருக்குது. இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் வித்தவுட் ஃபார்மேட்டிங். வித்தவுட் ஃபார்மேட்டிங்னா அதோட ஒரிஜினல் என்ன சைஸ் சின்னதாக இருந்ததில்ல, எதுவுமே இல்லாமல் எங்கே பேஸ்ட் பண்ணுறோமோ அது இருக்கிற சைஸில் அப்படியே பேஸ்ட் ஆகும். சரியா, இந்த மாதிரி. ஸோ கேப்ஸ்லாக் மட்டும் வரதில்ல, அது நம்ம கஷ்டமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கலர் அப்பியரன்ஸ், ஃபாண்ட் சைஸ் எல்லாமே ஒரிஜினல் அந்த ஹெட்டிங்கில் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே எடுத்துக்கும். மல்டிபிள் பேஜ் வச்சு ஒர்க் பண்ணுறதுனால திரும்ப திரும்ப நம்ம கட் காப்பி அங்கேயும் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் நான் சும்மா அப்படியே ட்ரா பண்ணிட்டேன். ஒரு இமேஜ் நான் எடுக்கிறேன் இந்த மாதிரி. ஓகே, இப்போ இதில் ஒரு இமேஜ் கிளிப்பிங் மாஸ்க் கூட தான் வரும். இந்த இமேஜை வந்து நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இதில் கொண்டு பிளேஸ் பண்ணணும். ஓகே, இந்த இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் இன்டூ கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் அப்படியே அங்கே பேஸ்ட் ஆகும். ஸோ ஒரு இமேஜை காப்பி பண்ணி எந்த ஷேப்பில் வேணுமோ அதில் கொண்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர் ரெண்டுலேயும் உண்டு. இதே மாதிரியான வேலையை தான் அங்கேயும் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் இன் பிளேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பேஜில் நான் இதை அப்படியே காப்பி பண்ணிட்டேன். ஒரு சர்க்கிள், அதில் சுற்றி ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது, அப்புறம் பிங்க் கலரில் ஒரு பாக்ஸ் இருக்குது. ஏன்னா இது அப்படியே ரெண்டையுமே நான் காப்பி பண்ணுறேன். எடிட்டில் போயிட்டு காப்பி கொடுத்தாச்சு. இந்த பேஜ் இல்லாட்டி இன்னொரு 50 பேஜ் தள்ளி நீங்கள் பேஸ்ட் பண்ணால் கூட அந்த பேஜில் எங்கே இருக்கோ அதே லொக்கேஷனில் இங்கே பேஸ்ட் ஆகும். அதில் இல்லஸ்ட்ரேட்டரில் பேஸ்ட் இன் ஆல் ஆர்ட் போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பேஸ்ட் ஆகும். ஸோ இது மல்டிபிள் பேஜ்ன்றதுனால இவங்க இதுக்குன்னே தனி ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ பேஸ்ட் இன் பிளேஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன் தான். இதையும் கிளியராக நோட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. Ctrl D கொடுப்போம் நம்ம. உதாரணத்துக்கு இதை நான் அப்படியே ஒரு ரெக்டாங்கிள் நான் ட்ரா பண்ணிட்டேன். ஓகே, இந்த ரெக்டாங்கிளில் ஒரு கலர் ஃபில் பண்ணியிருக்கேன். ஓகே, ரெட். ஓகே, இந்த ரெக்டாங்கில் அப்படியே ஒரு ஸ்பேஸ் சும்மா அல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு Alt Shift எடுத்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துட்டேன். இல்லஸ்ட்ரேட்டரில் என்ன பண்ணுவோம், Ctrl D கொடுத்தீங்கன்னா அது அப்படியே ரிப்பீட் ஆகும். அதே ஆப்ஷன் தான் இங்கேயும், ஷார்ட்கட் மட்டும் டிஃப்ரெண்ட். ஓகே, Alt Ctrl Shift Dன்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதே டிஸ்டன்ஸில் அப்படியே உங்களுக்கு டூப்ளிகேட் ஆகும். ஓகே, Suppose இப்படி எடுக்குறீங்கன்னா இப்படி உங்களுக்கு repeat ஆகும். ஒரே alignmentல photos இல்லாட்டி ஏதோ ஒரு design நீங்க ரெடி பண்றதுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Repeat option. Okay, இது duplicateங்கற நேம்ல இருக்கு. மைண்ட்ல வச்சுக்கோங்க. Step and repeat னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. Okay, இதே பாக்ஸ்லயே நான் பண்றேன். Step and repeat என்ன பண்ணுது? எடிட்ல போய்ட்டு கடைசியா நான் யூஸ் பண்ண ஆப்ஷன் இது. Okay, இதுல வெர்டிகல் வந்து 0 கொடுக்கிறேன். Okay, distance வந்து பாத்தீங்கன்னா ஒரு 75 இந்த மாதிரி. இதுல நீங்க என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அது அப்படியே ரிப்பீட் ஆகும். இதே ஆப்ஷன் தான் Coreldraலயும் உண்டு. ஓகே, இல்லஸ்ட்ரேட்டர்லயும் கிட்டத்தட்ட இதே ஆப்ஷன் தான். எத்தனை காப்பி வேணுமோ அத்தனை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். சரி, இது நீங்க தனித்தனியா எப்படி வேணுமோ நீங்க எடிட் பண்ணிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா பிளேஸ் அண்ட் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த டெக்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இதே டெக்ஸ்ட்டை நான் வேற ஒரு பேஜ்ல நான் பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இது நான் காப்பி பண்ணிட்டு அங்கவே பேஸ்ட் பண்ணலாம். பட் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு பிளேஸ் அண்ட் லிங்க்னு ஒன்று இருக்கு. சரியா, இந்த டெக்ஸ்ட் அப்படியே எனக்கு ஒரு தம்ப்நெயில்ல கிடைக்கும். இதை நான் கொண்டு போய் இங்கே ஒரு கிளிக் அடிச்சிட்டேன்னா அங்கேயும் இருக்கும் இங்கேயும் பேஸ்ட் ஆயிரும். ஆக்சுவலி இதே ஜாப் தான் இந்த டூலும் பண்ணும். இப்போ எடிட் பண்ணலையும் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, நிறைய பேஜ் பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் அப்படியே கட் பண்ணி மூவ் பண்ண முடியாது. நம்ம கட் பண்ணி காப்பி பண்ணிலாம் இருக்க மாட்டாங்க. இங்கே அப்படியே எடுத்து எடுத்து மூவ் பண்ணுற மாதிரியே தான் ஒர்க் பண்ணுவோம் நிறைய பேஜில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது. ஸோ பிளேஸ் அண்ட் லிங்க் கொஞ்சம் தேவைப்படும், இதையும் நோட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி உள்ள கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தா இப்படி வரும். எங்கேயுமே கிளிக் பண்ணாமல் கண்ட்ரோல் ஏ கொடுத்தோன்னா எந்த பேஜில் நான் ஒர்க் பண்ணுறேனோ அதோட எல்லா ஆப்ஜெக்ட்டும் செலக்ட் ஆகும். சரியா, ஓகே. எடிட் ஒரிஜினல்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இது உள்ள ஒரு ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோ நான் ஏதாவது கொஞ்சம் எடிட் பண்ண நினைக்கிறேன். எங்கே போய் எடிட் பண்ணுவோம்? ஃபோட்டோஷாப்பில் தான் வச்சு எடிட் பண்ண போகிறோம். டிஃபால்ட்டாக ஒரு இமேஜை நீங்கள் எடிட்னு கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துன்னா டைரெக்டாக எடிட் ஒரிஜினல் கொடுத்தோன்னே அங்கே போய் ஓப்பன் ஆயிரும். நான் டிஃபால்ட்டாக ஒரு வியூவரில் தான் ஜேபிஜி இமேஜை வியூ பண்ணி பார்க்குற மாதிரி வச்சிருக்கிறேன். அதனால் எனக்கு டிஃபால்ட்டாக அதில் தான் வியூ ஆகும். எடிட் ஒரிஜினல் கொடுத்தேன்னா இந்த மாதிரி ஒரு வியூ தான் இதை நான் பண்ணி பார்க்க முடியும். இதே போல் எடிட் வித் அப்படின்னு ஒன்று இருக்குது. எடிட் வித்தில் நீங்கள் எங்கேயுமே எடிட் பண்ணிக்கலாம். வெக்டார் இமேஜாக இருந்தால் இல்லஸ்ட்ரேட்டர் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சாதாரண ஜேபிஜி இமேஜாக இருந்தால் ஃபோட்டோஷாப் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இன்டிசனில் இருக்குது, ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். வெக்டார்னா இல்லஸ்ட்ரேட்டர், ஃபோட்டோஷாப்னா இது. சப்போஸ் Coreldraw ஃபைலில் ஒர்க் பண்ணணும்னா உங்களுக்கு இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்டாக இருந்தால் நோட்பேட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. டிஃபால்ட்டாக எதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ இந்த இமேஜ் அப்படியே அங்கே போய் ஓப்பன் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இமேஜ் நான் அப்படியே கிளிக் பண்ணுறேன், இந்த மாதிரி ஃபோட்டோஷாப்பில் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் நான் ஏதாவது கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஓகே இந்த மாதிரி இந்த இமேஜ் நான் கலர் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டேன். இதில் போய்ட்டு Ctrl S சேவ் கொடுத்துட்டேன் அப்படின்னாலே எனக்கு InDesign அப்படியே மாறிடும். இதுதான் அடோபில் ஒரு பெரிய ஸ்பெஷல். ஒரு சாஃப்ட்வேரில் நீங்கள் பண்ணுறது இன்னொரு சாஃப்ட்வேரில் அப்டேட் ஆகும். இதை நீங்கள் தனியாக எடுத்து சேவ் பண்ணி ஒர்க் பண்ணுறது Coreldraல அந்த மாதிரி பண்ணுவோம். ஏன்னா அது சம்மந்தம் இல்லாத சாஃப்ட்வேராக இருக்கனால மேட்ச் ஆகவே செய்யாது. அடோபை பொறுத்தவரையில் இல்லஸ்ட்ரேட்டர் உள்ளது இங்கே அப்டேட் ஆகும், இங்கே உள்ளது அங்கே அப்டேட் ஆகும். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சாஃப்ட்வேர். ஓகே, Coreldraவா இருந்தால் தனியாக சேவ் பண்ணி அங்கே போய் கரெக்ஷன் பண்ணி திருப்பி எடுப்போம். Coreldraல ஒரு சில ஆப்ஷன் ஃபோட்டோ கரெக்ஷன் இருந்தாலும் கூட கட் பண்ணுறது முக்கியமான எடிட்டிங்லாம் நம்ம ஃபோட்டோஷாப் வந்தாகணும். ஸோ தனியாக தான் நம்ம சேவ் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். இந்த மாதிரி இமேஜஸ் வந்து ஈஸியாக நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அங்கே அப்டேட் ஆகும். அடுத்து குயிக் அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் டிஃபால்ட்டாக ஒரு சில செட்டிங் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சரி இது நான் ஒரு ஹெட்டிங் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணிட்டேன். குயிக் அப்ளைல போய்ட்டு இதில் ஹெட்டிங் 1 அப்படின்னு கொடுத்தோன்னா ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் பெருசாகும். இதில் ஏதாவது லிங்க் கொடுக்கனாலும் நம்ம இதில் லிங்க் கொடுத்துக்கலாம். வெப் நார்மல் இல்லாட்டி ஹைபர் லிங்க் ஏதாவது கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டான ஹெட்டிங் யூஸ் பண்ண ஒரு பிகினிங் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் கூட்ட இரிட்டேட்டாக இருந்ததுன்னா இதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற ஒரு ஃபாண்ட் சைஸ் கிடைக்கும். ஓகே, சரி ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், ஸ்பெல் செக் இந்த ரெண்டுமே வந்து InDesign பொறுத்தவரை ரொம்ப தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் ஏதாவது நான் ஒரு சேஞ்சஸ் பண்ணிடுறேன். இதில் ஏதாவது நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அண்டு ரீடு டபிள்யூ போட்டேன். ஓகே, ஸ்பெல் செக் நம்ம முதல்ல பார்க்கலாம். ஸ்பெல் செக் ஓகே கரெக்டாக நம்ம எது மிஸ்டேக் பண்ணியிருக்கோமோ அது கீழே உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் வரும். இதை நீங்கள் கொடுத்துக்கலாம். சேஞ்சுன்னு கொடுத்தீங்கன்னா அங்கே சேஞ்ச் ஆகும். காப்பி காப்பி சேஞ்ச். ஓவரால் நம்ம பார்க்கும்போது நமக்கே தெரியும் இந்த வேர்டு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அதை நம்மளே இதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி இப்போ ஃபைண்ட் சேஞ்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இதில் நான் ஏதோ ஒரு வேர்ட்ஸை ஃபைண்ட் பண்ணுறேன். காப்பி அப்படிங்கிற மாதிரி ஃபைண்ட் நெக்ஸ்ட் இங்கே இருக்குது. அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது நான் வேர்டு யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி சேஞ்ச் அப்படின்னு கொடுக்குறேன். சேஞ்ச் ஆல் நான் கொடுத்தேன் அப்படின்னா காப்பிங்கிற வேர்டு எங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்துலேயுமே மாறிடும். இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் மாதிரி ஃபைண்ட் அண்ட் சேஞ்சுன்னு வச்சுருக்கிறாங்க. கண்டென்ட் ரைட்டர் வந்து ஒரு மேகசின் நீங்கள் பண்ணும்போது கண்டென்ட் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேர்டை மாற்ற சொல்லுவாங்க. அப்போ நம்ம இதில் தான் மாற்றி ஆகணும். ஏன்னா அந்த ஒரு சின்ன சேஞ்சுக்காக திருப்பி அவங்க கண்டென்ட்டை மாற்றி கொடுத்து அதை நம்ம இதில் பிளேஸ் பண்ண முடியாது. ஓகே, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், ஸ்பெல் செக் ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா கீபோர்ட் ஷார்ட்கட். இது நம்ம ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர்ல ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒர்க் பண்ணும். InDesign பொறுத்தவரையிலையோ இல்லாட்டி ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர் எதாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஸ்டைலில் ஒர்க் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எது கன்வீனியண்டாக இருக்கோ அதை ஷார்ட்கட்டை நீங்கள் எல்லாம் செட் பண்ணிக்கலாம். சரியா, இப்போ கீபோர்ட் ஷார்ட்கட்டுன்னு இருக்கு. நான் வந்து இதில் ஏதாவது ஷார்ட்கட் இல்லை place and link. இதுக்கு shortcut இல்லை, இதுக்கு நான் shortcut set பண்ணப் போகிறேன். Okay, keyboard shortcutல போயிட்டு, okay, edit menu, இதில் நான் தேடுறேன். Okay, place and, okay, இந்த இருக்கு. Suppose shortcut இருந்துன்னா உங்களுக்கு கீழே காமிக்கும், இல்லை அப்படிங்கிறனால காமிக்கல. இதில் போயிட்டு நான் ஏதோ ஒரு custom shortcut கொடுக்குறேன். Alt, Ctrl, Shift, Q. இந்த shortcut எதுவுமே யூஸ் பண்ணலாம், எல்லாம் நான் இதை யூஸ் பண்ணி டெஸ்ட் பார்க்குறேன். செட், ஒரு நியூ செட்டு நம்ம கொடுக்கணும். குமார் அப்படிங்க வேர்ல கொடுத்துருக்கிறேன். ஓகே, சரி, சேவ்னு கொடுத்தாச்சு. இப்போ எடிட் மேனில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்கட் வந்து இதுக்கு செட் ஆகிருக்கும். சரியா, இப்படி எந்த ஆப்ஷன் வேணுமோ நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிற மோஸ்ட்லி இன்டிசைனை பொறுத்தவரையில் எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் இருக்குது. ஷார்ட்கட் கொடுக்கும்போது கவனமாக கொடுங்க, இருக்கிற ஷார்ட்கட் எரேஸ் ஆகிடக்கூடாது. இதில் எந்த மெனு வேணுமோ மெனுவை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்கட் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் மெனு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் யாராவது ஒருத்தங்க இதில் ஏதாவது செட்டிங்கை மாற்றிட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் மெனுவில் நியூ அப்படிங்கிறத நான் ஹைடு பண்ணுறேன். ஹைடு பண்ணுற அந்த டிக்கை எடுத்து விட்டு நான் சேவ் கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஃபைல் மூலில் போய் பார்த்தா நியூ ஆப்ஷனை காணாது. இந்த மாதிரி யாராவது பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம ரெட்ரீவ் பண்ணுறதுக்காகவாது இந்த ஆப்ஷன் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இப்போ ஃபைல் மூலில் போய் பார்த்தீங்கன்னா நியூ வந்துடும். ஸோ மெனுவில் வேறு ஒன்றும் இல்லை, ஹைடு பண்ணுற ஆப்ஷன் மட்டும்தான். ப்ரிஃபரன்ஸ் டிஃபால்ட்டாக இன்டிசைனில் இந்த ப்ரிஃபரன்ஸை பொறுத்தவரையில் எல்லாமே செட்டிங், ஓவரால் இன்டிசைனுக்குள்ள செட்டிங். அதில் ஃபோட்டோஷாப்புக்கு கூட மேனுவலாக நம்ம சில செட்டிங்கை மாற்றணும். இன்டிசைனை பொறுத்தவரையில் ரொம்ப கரெக்டாக இருக்குது, ஆனால் யாராவது மாற்றிட்டாங்கன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். சில டைம் இவ்வளோ பெரிய இந்த விண்டோ வந்து வர்றதுக்கு டிலே ஆகும், இல்லாட்டி கிளிக் பண்ணி கிரியேட் கொடுத்தீங்கன்னா வரல, ஏதோ ஒரு சின்ன இஷ்யூ வந்ததுன்னா பழைய நியூ விண்டோவை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். இதில் போய்ட்டு இந்த ஆப்ஷன்னா டிக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோல் என்ன கொடுக்குறேன், இந்த மாதிரி சிம்பிளாக வந்துடும் பழைய ஆப்ஷன். ரொம்ப ஸ்பீடாகவும் வரும் இது. அடுத்து இன்டர்ஃபேஸ் டிஃபால்ட்டாக பிளாக் தான் இருக்கும். பழைய இன்டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்டில் இருக்கும். டிஃபால்ட்டாகவே பிளாக்ல இருக்குது, பிளாக்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள். வேறு இதில் எந்த டிக்கும் மோஸ்ட்லி நீங்கள் எடுக்க வேண்டாம், அதில் எதுவும் டிக் வைக்கவும் வேண்டாம். ஓகே, டைப்பில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபாண்ட்ஸ், ரீசன்ட் ஃபாண்ட் எத்தனை ஃபாண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அது ஜீரோவில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும், எனக்கு இது பெரும்பாலும் நான் யூஸ் பண்ணுறதில்ல. சப்போஸ் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதில் நம்பர் எத்தனை கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, இந்த டிக்கை யாராவது எடுத்துட்டாங்கன்னா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ரிவியூ ஃபாண்ட் ஆன் ஹவர் அப்படின்னு இருக்குது, இதை நீங்கள் எடுத்துகிட்டு நான் பண்ணுறேன். ஓகே, கண்ட்ரோல் டி கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் மவுஸ் ஓவர் பண்ணும்போது இந்த ஃபாண்ட்டோட ப்ரிவியூ உங்களுக்கு லைவாக இதில் தெரியும். அந்த டிக்கை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன், மறுபடியும் கொடுக்குறேன். டைப்பில் போய்ட்டு ஓகே, இது கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறது, செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்படியே மவுஸ் ஓவர் பண்ணும்போதே அந்த ஃபாண்ட் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு மாறும். சில டைம் இது இரிட்டேட்டிங்காக இருக்கும், சில டைம் ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கும். இதனால் பிசி அது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குன்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அப்புறம் அட்வான்ஸ் இதில் ஒன்றும் பெரிய அளவு இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை. யூனிட்ஸ் வந்து நீங்கள் அடிக்கடி பிரிண்டிங் ஒர்க்கு எதாவது பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பெர்மனெண்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். டிஃபால்ட்டாக அது வந்து பிக்சலில் இருக்குது. ஓகே, கிரிட்லேயும் இது வேண்டாம், டிக்ஷனரி வேண்டாம், ஸ்பெல் செக் தேவையில்லை, ஆட்டோ கரெக்டும் தேவையில்லை, மெனூஸ் தேவையில்லை, இது வேண்டாம், இங்கேயும் வேண்டாம். ஓகே, இதுவும் தேவையில்லை. ஃபைல் ஹேண்ட்லிங்கில் நம்பர் ஆஃப் ரீசன்ட் ஃபைல் இது ஜீரோ வச்சுக்கோங்க, நானும் இதை வைக்கவே மாட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதில் ஏதாவது ஒரு 5 ஃபைல் வச்சுக்கலாம். அடிக்கடி ஓப்பன் பண்ணுற ஃபைலை நீங்கள் அதில் கொடுத்துக்கலாம். சரியா, கிளிப்போர்டு எதுவுமே ஒர்க் பண்ண வேண்டியதில்லை, ஆன்லைன் தட்ஸ்ஆல், அவ்வளோதான். ஸோ தேவையில்லாமல் அந்த ப்ரிஃபரன்ஸில் எதுவும் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டாம். ஏதாவது செட்டிங் வந்து மாறிட்டுனா மட்டும் இதில் போய் நீங்கள் ரீசெட் ஆல் வார்னிங் டயலாக் பாக்ஸ், ஏன்னா இதில் உங்களுக்கு எதை வைக்கணும்னே தெரியாமல் ஒரு சுச்சுவேஷன் வந்துன்னா இதை கொடுத்து நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு மேகசின் நீங்களே ட்ரை பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எடிட் மெனு கிளியராக புரிஞ்சுக்கணும்ன்றேன். அடுத்த கிளாஸில் லேஅவுட் மெனு பார்க்கலாம். தேங்க்யூ.